வடமிலேயே கடலூர் டிவி நேருக்கு லட்சுமி நாராயணன் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிப்பரன் பதினாலாம் தேதிலருந்து இருபத்தொன்றாம் தேதி வரை இப்படி இருக்கப்போகுது மேஷராசியை ஸோ மேஷராசிக்கு வந்து ஒன்று எட்டாம் அதிபதியான செவ்வாய் வக்கரமாக இருக்க அது இருக்கும் பொழுது கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்கள் இருக்கும் குடும்பத்துலேயும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ் கொஞ்சம் இந்த எட்டாம் அதிபதி அந்த பிடிவாதத்தில் வந்து கொஞ்சம் மூர்க்கமாகவும் இருப்பாங்க ஸோ வார்த்தைகள் தான் ஸோ வார்த்தைகளும் ஒரு பிடிவாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் முன்கோபங்கள் நிறைய பேருக்கு அதெல்லாம் இருக்கும் மனுஷனாக பிறந்தா எல்லாமே கலந்தது தானே வாழ்க்கை அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் மேஜராகவே ஜென்ரலாக பார்க்கும்போதே மேஷ ராசிக்காரர்கள் வந்து ரொம்ப நல்லவர்கள் ஆனால் பழக தெரியாதவர்கள் வேணால் சொல்லலாம் ஏன்னா வந்து எந்த டைமில் எப்படி எமோட் ஆவாங்கன்னு தெரியாது அந்த எமோஷன்ஸில் வந்து திடீர்னு குழந்த மாதிரி நல்லா விழுந்து விழுந்து செய்வாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷன் ஆகிடுவாங்க ஸோ இது வந்து மேஷ ராசியுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி ஓகேங்களா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ராகு இருக்கார் ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுவார்னா வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு வந்து நீங்கள் யாரையும் மதிக்காத ஒரு திமிரு பிடிச்சவர் அப்படின்னு மற்றவங்க நினைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஆனால் உள்ள நீங்கள் தான் பயந்து நிற்கிறது தான் தெரியும் ஐயோ ஃபுல்லுக்குள்ளே அல்லு இல்லைங்க கே மாதிரி லெவலில் தான் இருப்பீங்க ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் ஃபேக்ட் ஆக்சுவலி ஸோ அதனால் வந்து உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் வேறு மாதிரி இருந்தாலும் வெளியில் பார்க்குறவங்க அப்படி தெரியும் உங்களுக்கு செயல்பாடுகள் இந்த மாதிரி தெரிய முடியும் மற்றபடி ஒன்றும் இல்லை அதுவும் வந்து சந்திரன் ராகு சேரும்போது தேவையில்லாத மன பயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்கள் சந்திரன் மேலே ராகு போகும்போது கண்டிப்பாக ஒரு மன பயங்கள் வரும் தாயா தாயா சார்ந்த உறவுகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது இரண்டில் வந்து செவ்வாய் வக்கரமாகி இருக்கிறது அது எட்டாம் தேதி கொஞ்சம் கடினமான வார்த்தைகள் சும்மா வந்து பிடிவாதமான வார்த்தைகள் அப்படி தான் அப்படிது பிடிவாத பேசுகிறது இதெல்லாம் இருக்கும் ஸோ எல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் பண்ணாது பட் தான் இந்த வார்த்தைகள் வலிக்கும் இல்லையா பேசிடுவோம் இப்போ நம்மளும் கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் முன்கோவக்கார தான் ஸோ நிறைய வார்த்தைகள் அந்த நான் திட்டாத ஆளே இல்லை ஸோ அந்த மாதிரி சொல்லலாம் சொந்தக்காரங்களில் ஒரு லிஸ்ட்டு போட்டோம்னா யாரை திட்டாமல் இருக்கிறோன்னு வேணால் நம்ம தேர்ந்தெடுத்துடலாம் ஸோ அந்த பேர் அந்தளவுக்கு கோவக்காரலாம் இருந்தோம் தான் ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மோடு தான் கோபப்படுறவங்களாம் கெட்டவன் சொல்ல முடியாது பட் ஃபேக்ட் ஆக்சுவலாக வந்து அது தவறான விஷயம் நான் மற்றவங்கள வந்து இந்த கோவத்தில் பேச கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதான் சொல்ல வர்றது மற்றபடி மூடாமதிபதிய புதன் ஸோ மூடாமதிபதியோட புதன் வந்து உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கிறது இப்போ புதன் வந்து விருச்சிகத்தில் இருக்கிறனால வந்து நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயங்கள் மூன்று எட்டு நாள் ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எடுத்துப்பீங்க வேலை புதிய வேலைக்கு மாற்றணும் இல்லை புதிய வேலையில் ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுமோங்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ்லாம் நிறைய இருக்கும் ஸோ அதான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து உங்களுக்கு நிறைய கிரகங்கள் ஒரு மூணு கிரகங்கள்லாம் வந்து எட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது சுக்கரன் மற்றும் சூரியன் ஸோ மூணுமே வந்து அங்கே இருக்கும்போது அது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் மேலதிகாரிகள் தந்தை தந்தை சார்ந்த உறவுகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மூணு எட்டு போது நமக்கு என்ன வேணுன்னா தேவையில்லாத ஒரு வேலை செய்கிற இடங்களில் வந்து ஏதோ வாக்குறுதி கொடுத்துருவோம் நான் செஞ்சிடுறேன் பண்ணிடுறேன்னு ஸோ அதை பண்ண முடியல அப்படிங்கிற சூழ்நிலை வரும்பொழுது அதில் வந்து வர அவஸ்தைகள் தான் இந்த மாதிரி விஷயங்களை மறுபடியும் நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திரன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கிற கிரகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துலேருந்து சனியின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சி ரியல் எஸ்டேட் சார்ந்த எல்லாம் வந்து நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தாயார் தாயார் சார்ந்த சொத்துக்கள் சொத்துக்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கிற நான் இப்போ ரொம்ப இருக்குங்க மற்றபடி வந்து என்னென்னா உங்களுடைய திட்டங்கள் ஒரு பெரிய திட்டம் போடுறேன் நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படி தான் இருக்க போகிறேன்னு நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணும்போது அந்த பெரிய திட்டங்களை வெளியில் சொல்லிடாதீங்க வெளியில் சொல்லும்போது அந்த திட்டங்கள் தடைபடும் காரணம் அது புணர்வு தோஷங்கிற ஒரு விஷயம் இருக்கனால அந்த திட்டம் வந்து செயல்படாமல் போகணும் உண்மையான விஷயம் ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு ஹெட்டில் வந்து இருக்கிறது ஸோ ஹெட்டில் இருக்கும்போது என்ன ஆகுன்னா குழந்தைகள் வந்து எடுத்தறிஞ்சு பேசுகிறது தூக்கி அறிஞ்சு பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் மனம் வேதனை தருகின்ற விஷயமாக நடக்கும் ஸோ அதனால் குழந்தைங்க ஏதாச்சும் இட உடம்பாக பேசி விட்டுருங்க என்ன பண்ணுறது குழந்தைங்கன்னா அப்படி தான் இருக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நடந்தங்களும் அவனுடைய ஆறாம் அதிபதி சுவாராமதிபதியான புதன் ஸ்வாராமதிபதியான புதன் வந்து எட்டில் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் சூரியனும் அங்கே இருக்கும்போது முதலாளி வந்து கொஞ்சம் கடிஞ்சிக்கிறது உங்களுக்குள்ள வந்து தகராறுவதற்கான வாய்ப்புலாம் இருக்காங்க மற்றவர்கள் பேசும் போதோ பழகும் போதோ கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் அப்படிங்கிறத உண்மையான விஷயம் ஏன்னா வந்து அது வந்து நம்மளை வந்து ஒரு காயப்படுத்தும் இதை வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது மூணாம் வீடு வந்து பக்கத்து வீட்டையும் குறிக்கும் ஸோ அதனால் வந்து என்னென்னா பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட வந்து பேசும்போதோ பழகும் போதோ கொஞ்சம் உஷாராக இருந்துங்க ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும் ஏன்னா பக்கத்து வீடுங்கிறது வந்து ஒரு உறவு தாங்க ஏன்னா வந்து நாளைக்கு டே டு டே இப்போ சொந்த வீடு பக்கத்து விடாதான் ஓ போக முடியாது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னாலே நல்லது தான் ரொம்ப உறவாடவும் வேணாம் ரொம்ப ஹாய் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கேங்கிறது தான் நல்ல உறவு அதை விட்டுட்டு வந்து தெரிஞ்சுக்காமே இருக்கக்கூடாது ஸோ எதோ நல்லது கேட்டால் இப்போ ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் வச்சுக்கணும் ஏன்னா வந்து நான் ஒரு ஃப்ளாட்டில் போனேங்க நான் வந்து ஒரு நுங்கம்பாக்கம் நினைக்கிறேன் இது ஒரு விஷயமா அந்த ஃப்ளாட்டுக்கு போனேன் அந்த பக்கத்து வீட்டுக்காரரோட பேர் கூட இந்த ஃப்ளாட்டில் இருக்கவங்களுக்கு தெரியல இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலங்க ஒரு பக்கத்து வீட்டுக்காரோட பேர் தெரியல எதிர் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறான்னு தெரியல என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு அந்த பழக்க வழக்கங்கள் அவங்க என்ன விஷயங்கள் கூட தெரியாமல் ஒரு தனிமையில் வாழ்கிறது ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிறது எனக்கு இல்லைங்க ஒரு பாசம் அன்பு நான் அதுக்குன்னு நான் வந்து உறவாடி அப்படியே ஒரு இழையெல்லாம் சொல்லலை ஹாய் நீ நல்லா இருக்கே ஹாப்பி தீபாவளி ஹாப்பி பொங்கல் அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு இனிப்புகளை கொடுத்து பகி பகிர்ந்துக்கிட்டுலாம் வந்து தப்பு இல்லையே ஸோ அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் உறவுகளை சந்தோஷமாக வச்சுக்கோங்க அஃப்கோர்ஸ் பக்கத்து வீடு வந்து டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க நான் பார்க்காமையோ பழகாமையோ அவங்க யார் என்ன இருந்து தெரிஞ்சுக்காம வச்சுக்காங்க நாங்களாம் இருந்தாலும் ஒரு ஒன்று கொடுத்தனா வந்தப்போ பையன் நான் ஸோ ஒன்று கொடுத்தனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு லைஃபுங்க அதெல்லாம் ஒன்று கொடுத்தனதுலாம் எல்லாமே எங்கள் வீடு பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் அந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் அப்பா வந்து ஒரு மெக்கானிக் ஒரு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணார் ஒரு பெரிய கம்பல் ஒர்க் பண்ணார்னு வச்சுப்போமே ஸோ அப்படினா அந்த சம்பளத்தில் வந்து மூணு பசங்களை படிக்கணும்னு ஒரு ஒன்று கொடுத்தோம் தான் வச்சிருப்போம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உறவுகள் எப்படி இருக்குன்னா பக்கத்து வீட்டில் வந்து முஸ்லீம் வீடு முஸ்லீம் வீட்டில் இருந்து எனக்கு பிரியாணி வரும் பிரியாணி வரும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அக்கா எனக்கு சாப்பாடு குழம்பு இல்லைன்னா மூணாவது வீட்டத்துக்கு அந்த அக்கா குழம்பு கொடுக்கும் ரசம் கொடுக்கும் சாப்பாட்டுக்கெல்லாம் பஞ்சமே இல்லைங்க ஏதாவது ஒன்றுனா போதுங்க அப்படியே குழுமிடுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஒரு உறவு முறைகள் தான் சண்டையும் வரும் சண்டை வராதுலாம் இல்லை சண்டையும் வரும் பட் இருந்தாலும் அந்த சண்டைலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளெலாம் இருக்காது சும்மா ஒரு பேசாமல் இருப்பாங்க ஒரு ஒரு மாதம் பேசாமல் இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த உறவு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து உண்டு கொடுத்துருத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட்டு லைஃப் ஒரு அப்போல்லாம் நாங்கள் டெக்கு போடுவோம் ஸோ டெக்கு வீடியோ கேசட் வச்சுட்டு டெக்கு வாடகை கிட்டதிரி போடுவோம் நைட்டெல்லாம் உட்காந்து ஒருத்தர் வீட்டில் வந்து கலர் டிவி இருக்கட்டும் அந்த கலர் டிவி ஏன்னா அப்போல்லாம் நிறைய பிளாக் அண்ட் டிவி கலர் டிவி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டெக்கை போட்டு மூணு படம் வீடியோ வீடியோ உட்காந்துருது அந்த வீட்டில் இருக்கவங்க காப்பி கொண்டாந்து கொடுக்குறது இன்னொருத்த மிக்சர் கொண்டாந்து கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு உறவு முறைகள் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது அதனால வந்து கொஞ்சம் உறவுகளோடய இருப்போம் பக்கத்துல கொஞ்சம் ஜாகதையாக இருந்துங்க பட் அதே நேரத்தில் வந்து நல்ல ஒரு ஹாப்பியஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் ஹாய் சொல்கிற அளவுக்கு அவங்க என்ன அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் உண்மையான விஷயம் அது ஒன்றும் தப்பு கிடையாது மற்றபடி ஐந்து ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி சுக்கரம் வந்து எட்டில் இருக்கும்போது கணவன் உறவுல உறவுலேருந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத ஒரு சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும் எல்லாம் அபச்சோலாம் சொல்கிறேன் எட்ட அர்த்தம் இந்த வாரம் அப்படின்னா எட்டாம் அதிபதி அப்படி இருக்கும்போது அப்படி தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக எஃபெக்ட் பண்ணாதுங்க ஏன்னா எட்டாம் இடம் என்னும்போது நம்ம வந்து அதிகமாக மனைவி கிட்டே வந்து அதிகமாக எதிர்பார்த்திங்கன்னா அப்போது உங்களுக்கு கொஞ்சம் சில சங்கடங்கள் ஒரு இயற்கை மனைவி கிட்டே எதிர்பார்க்காம நான் யார்கிட்ட எதிர்பார்க்குறது நீ கேட்டிக்கிட்டால் அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது அவங்க ஏதாச்சும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஸோ அதுதான் உண்மை மற்றபடி வந்து ஒன்பதாம் அதிபதி எட்டில் வந்து நிறைய கிரகங்கள் ஸோ எட்டில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் புதன் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு அதீத எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நம்ம வேலை உண்டு நம்ம வேலை உண்டுட்டு இருந்தோம்னாலே ஒன்றும் சந்தோஷமாக இருந்துடலாம் ரொம்ப பெரிய கமிட்மெண்ட் பெரிய எதிர்பார்ப்புகளோட போகிறது தான் எட்டு எட்டுங்கிறது வந்து தமது தகுதிக்கு மேலே ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறதோ நம்ம தகுதிக்கு மீறி ஒரு கடன் வாங்கி வியாபாரம் பண்ணுறது இதெல்லாம் எட்டு ஸோ இதில் வந்து ஏதாச்சும் டவுன்ஃபால் ஆச்சுன்னா மாட்டிப்பீங்க ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து என்ன விஷயம் இருக்கும் அந்த விஷயத்தை வந்து அப்படியே நியூட்ரலாக போனீங்கன்னா எந்த வித ப்ராப்ளம் இருக்கு அதுன்றது தான் ஹெட்டாம் இடத்தை பற்றி நான் சொல்கிற விஷயம் நான் புரியு நினைக்கிறேன் எட்டாம் இடத்துல அதிகமான ஆசைகளை தூண்டிவிட்டு வம்பளை மாட்ட விடும் அப்படிங்கிறதான் நான் சொல்ல வருது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க ஒன்பதாம் பதிவு ஸோ ஒன்பதாம் பதிவு குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டு வக்கரமா இருந்தால் அப்போ கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பார் கோர்ஸ் வந்து கிரகங்கள் வந்து கொஞ்சம் பிடிவாதத்தை ஏற்படுத்தும் ஒருத்தருடைய ஜாதகத்திலே பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிரகங்கள்லாம் வக்கரமாக ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பான் ஆய் உயின்னு சொல்லிட்டு ரகலை ஓடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ அது கொஞ்சம் பார்த்து தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சிகள்லாம் இருக்கும் ஏன்னா சனி வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தோட இருக்கிறதுனால ஒரு நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும் நல்ல ஒரு வருமானங்கள்லாம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படி வந்து உங்களுக்கு வந்து பதினொன்றாம் ததி பதினொன்றாம் திதிபதி சனியே இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல வருமானங்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய ப்ளஸ் தான் இருந்தாலும் சில நேரங்களில் வந்த வருமானத்தை திருப்பி போட்டு அந்த ஒரு ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குதுங்க இதில் வந்து என்னென்னா எட்டில் நிறைய கிரகங்கள் மூன்று எட்டு இந்த மாதிரி வந்து கிரகங்கள்லாம் எட்டில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத ஒரு ச வந்து நம்ம மாட்டாமல் இருக்கணும் இது யாரும் பாதிக்கும் அப்படின் போது நீங்கள் மேஷ லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க சுக்கர திசை புத்தி அந்த இவங்க மூணு பேருக்கு தான் எஃபெக்ட் ஆகும் இல்லையா மற்றபடி வேற யாருக்கும் எஃபெக்ட் ஆகாது ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் மட்டுமில்ல வருகின்ற எல்லாரும் உங்களுக்கு சிறப்பாக ஏறையினை பார்த்துக்கணும் உங்களிடம் விட உங்க லட்சுமி நாராயணம் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்